ஏஐ கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமை பெறுவதில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சீனா முதலிடத்தில் உள்ள நிலையில் அந்த பட்டியலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காப்புரிமைகளுடன் இந்தியா ஐந்தாவது இடம் வகிக்கிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மனிதர்கள் செய்யும் அனைத்து பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகவும் எளிதாக செய்துவிடுவதை தினமும் பார்த்து வருகிறோம் கல்வி மருத்துவம் கலை என ஏஐ இல்லாத துறையே இல்லை என்ற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்துள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் புதிய பரிணாமத்தை உருவாக்க ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் தொடர்ந்து வருகின்றன இதில் மென்பொருள் நிறுவனங்கள் அதிகம் உள்ள அமெரிக்காவை சீனா பின்னுக்கு தள்ளியுள்ளது ஏஐ தொடர்பான ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகளுக்கு அதிக காப்புரிமைகளை பெற்றுள்ள நாடுகள் பட்டியலில் சீனா முதல் இடத்தில் உள்ளது அந்நாட்டிடம் முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று பத்து காப்புரிமைகள் உள்ளன அடுத்ததாக அமெரிக்காவிடம் ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஆறு காப்புரிமைகள் உள்ளன தென்கொரியாவிடம் நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து காப்புரிமைகளும் ஜப்பானிடம் மூன்றாயிரத்து நானூற்று ஒன்பது காப்புரிமைகளும் உள்ளன வளர்ச்சியடைந்த பிரிட்டன் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் உள்ள இந்தியாவிடம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது காப்புரிமைகள் உள்ளன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஏஐ தொடர்பான காப்புரிமை பதிவு இருபது மடங்கு அதிகரித்துள்ளது இதேபோல ஆராய்ச்சிகளின் எண்ணிக்கையும் முன்னூறு மடங்கு உயர்ந்திருக்கிறது உலகம் முழுவதும் மென்பொருள் துறையில் ஏஐ பயன்பாடு தொடர்பான காப்புரிமையே அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் மென்பொருளுக்கு அடுத்தபடியாக கல்வி மற்றும் மருத்துவ துறையில் ஏஐ பயன்படுத்தப்படுவதற்கு அதிக காப்புரிமைகள் பெறப்பட்டுள்ளன இதேபோல உற்பத்தி வணிகம் தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் ஏஐ பயன்படுத்துவது தொடர்பான ஏஐ ஆராய்ச்சிகள் இந்தியாவில் நடந்து வருகின்றன இந்தியாவில் இன்போசிஸ் டிசிஎஸ் உள்ளிட்ட நிறுவனங்களும் ஐஐடி போன்ற கல்வி நிலையங்களும் ஏஐ தொடர்பான ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்டி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க